கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள் சோப குருத்து வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தேன்டா முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரிய விசேஷமான மாதம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து தட்சிணாயணம் புறக்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் புறக்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு அயனங்களை பிரித்து வச்சிருக்காங்க ஒரு வருஷத்தை அதில் வந்து பகல் பொழுதாக உத்தராயணமும் தட்சிணாயணம் வந்து மாலை பொழுதுலேருந்து இரவு பொழுதாக கண்டினியூஸாக ஈவினிங் டைம்னு சொல்லுவோம் இல்லையா மாலை பொழுதுலேருந்து நைட்டு அதெல்லாம் வந்து தட்சிணாயணம் அப்படின்னு சொல்ல கூடியது அந்த தட்சிணாயன புண்ணியகாலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் மாதத்தின் முதல் மாதமாக ஆடி மாதம் வருது ஆடி மாதம் வந்து ஆடி தவசு ஆடி பௌர்ணமி ஆடி அமாவாசை இந்த வருஷம் வந்து ஆடி அமாவாசை ரெண்டு வருது பதினேழாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்று வருது அடுத்தது வந்து பதினாறாம் தேதி பதினாறு எட்டு அது வந்து ஒன்று வருது பதினாறாம் தேதி இருக்கக்கூடியது தான் வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து ஆடி அமாவாசை அப்படின்னு கொண்டாடணும் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரே மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் இருந்ததுனாலும் சரி ரெண்டு திதிகள் வந்தாலும் சரி ரெண்டாவது தான் எடுத்து செய்யணும் அதனால் வந்து ரெண்டாவது வரக்கூடிய அமாவாசை இந்த ஒரே மாதத்துலேயே வந்து ரெண்டு அமாவாசை வர்றதுனால ரெண்டாவது அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எடுத்து பண்ணணும் திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலெலாம் வந்து ஆடி அமாவாசைலாம் பெரிய விசேஷமாக இருக்கும் கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆடித்தபசு ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷம் ஆடி பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி தபசு வந்து இந்த பதினேழு ஏழுலயே ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து நாள் போகும் சங்கரன் கோவில் ரொம்ப பெரிய விசேஷம் கோமதி அம்மன் சங்கரன் கோவிலில் வந்து அது ரொம்ப விசேஷமான இடம் சங்கரனார் கோவில் ஹரிஹரணம் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய இடமாகவே இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா ஆடி பெருக்கு அது வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடி பெருக்கு ரொம்ப பெரிய விசேஷமான இது அதாவது பூ பொறிக்கிற நோம்பி அதெல்லாம் சொல்லுவாங்க இதற்கு பிறகு வந்து நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அதுக்கப்புறம் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வந்து லேசாக மெதுவாக மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த ஆறு மாதத்தில் நல்ல விதைகள் போட்டால் நல்ல செழிப்பாக வளரக்கூடும் ஆடி செவ்வாய் தேடி கூலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து ஆடி மாதம் இருக்கிற செவ்வாய்க்கிழமை வந்து பெண்கள் வந்து தலையில் நல்லெண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சு குளிக்கணும் கடவுளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆடி பௌர்ணமி வந்து விசேஷம் பெருமான் வந்து தோன்றினதாக சொல்லக்கூடியது அது வந்து ஆடி மாதம் பௌர்ணமியில் வர்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரியாக ஹயக்ரீவர் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு அதுவும் இப்போ டென்த்து டுவெல்த்தெல்லாம் எல்லாம் எழுதுறவா கண்டிப்பா போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கிருத்திகை ஆடி கிருத்திகையும் ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் மொத்தமே முப்பத்தி ரெண்டு நாள் விசேஷம் தான் ஆடி மாசத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு மா இந்த அதாவது இந்த ஆடி மாதம் தட்சிணாயணத்தில் ஆரம்பிக்கும் போது ரொம்பவுமே விசேஷமாகவே இருக்கும் சரி இப்போ சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு ராகுபகவானும் குரு பகவானும் இருக்க அதை தவிர வந்து கடகத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த மாதம் வந்து புத பகவான் மட்டும் தான் மாற்றம் எப்போது அப்படின்னா அது இருபத்தி மூணு ஏழு அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு வாரத்திலேயே அதாவது தமிழ் மாதம் பிறந்து பதினேழாம் தேதி பிறங்கிறது ஒரே வாரத்தில் வந்து புத பகவான் வந்து சிம்மத்துக்கு போகிறார் அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை சிம்மத்தில் பார்த்தேன்னா ஏற்கனவே சுக்கரனும் செவ்வாய் பகவானும் இருக்க துலாத்தில் கேது பகவானும் சனி பகவான் வந்து வக்கரகதி அடைஞ்சி கும்பத்தில் இருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் மாற்றங்கள் இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தை பேசுவோம் இந்த நாலு கிரகத்தில் பார்த்தா சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரர் அது வந்து பதினேழு ஏழு அன்னிக்கு அப்போதான் உங்களுக்கு மாசமே பிறக்கிறது புத பகவான் வந்து இந்த மாதம் வந்து இருபத்தி மூணு ஏழு அன்னிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு இது ரெண்டு தான் வந்து பெரிய மாற்றங்கள் வேற எதுவும் இல்லை சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மத்திலே இருக்கா ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கும் யார் யாருக்கு என்னென்ன என்ன இன்னைக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன காலகட்டத்தில் அவங்க வந்து நல்ல வேலைகளை சேரும் இந்த மாதம் எப்படி இருக்கு அவர்களுக்கு அப்படின்றத வந்து ஒரு ஒரு ராசிக்கா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தேன் இந்த என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுடைய பெயர் டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அது என்னுடைய சார்ஜஸ் என்ன ஏதுன்றதையும் போடுறேன் அதை தவிர வந்து உங்களுக்கு டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் சூக்ஷ்மம் அந்தரம் இதெல்லாம் அந்தரம் சூக்ஷ்மம்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பலன்களை சொல்லி எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஆடி வாஸ்து நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வாஸ்து நாள் அதாவது ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் பொதுவாக வாஸ்து அந்த வாஸ்து நித்திரை விடுதல் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருப்பா பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் பிரிச்சுட்டு வாஸ்து பகவான் நித்திரையை விட்டு அவர் வந்து என்ன சொல்கிறது கடன் முடிப்பார் அதற்கு பிறகு வந்து குளிப்பார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்வார் அதற்கப்புறம் வந்து அவர் போஜனம் செய்வார் அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிப்பார் இதில் பார்த்தேன்னா தாம்பூலம் தரிக்கும் நேரம் அந்த பதினெட்டு நிமிஷம் ரொம்ப மொசத்தி கடைசி பதினெட்டு நிமிஷம் சொல்லுவோம் அதை தவிர வந்து கடவுளுக்கு ஆண்ட ஆண்டவனுக்கு அர்ச்சனை பண்ணும் நேரத்தில் வந்து எந்த ரிக்கொஸ்ட்டு வச்சிங்கன்னாலும் நிச்சயமாக அது வந்து கண்டிப்பாக வரும் அதாவது வாஸ்து புருஷன் எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது ஒரு இது ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு பிளான் போடுறது இதெல்லாம் வந்து வாஸ்து புருஷன் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு போட்டோமே ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதம் பார்த்தேனா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான மாதத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் ஆடி மாதத்தில் பார்த்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் இவா வந்து சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த நான்கு பேரும் வந்து மாறுவா சூரிய பகவான் கடகத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் பகை எதிரி நோய் இல்லாத மாதமாக உங்களுக்கு இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த செவ்வாய் பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானாதிபதி தனக்காரகன் மூலியமாக பார்வைப்பட்டிருக்கிறதும் தன க ஸ்தானாதிபதி தனக்காரகன் மூலியமாக பார்வைப்பட்டிருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தேன்னா புதிய கடன்கள் வந்தாலும் அந்த கடன்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை நோய் இருக்காது இருந்த நோய் சரியாகும் இருந்தாலும் உடல் நலத்தில் அதாவது வண்டியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும் இன்னொன்று பார்த்தலனா சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு ஏன்னா உங்களுக்கு பார்த்தலாம் குரு பகவான் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அவர் வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால சிம்மம் சுபத்துவம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை சற்று செட்பேக் இருக்கும் இருந்தாலும் வந்து சில கண்டினியூவஸ் நோயாக இருக்கிறதெல்லாம் வந்து அதாவது சூரியாசிஸ் இந்த மாதிரியான நோய்கள்னால் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது சூரியனால் ஏற்படக்கூடிய சூட்டு நோய்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு மிச்சபடி பார்த்தேன்னா இந்த கேது பகவான் வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் செல்வாக கொடுப்பார் அது தவிர வந்து சனி பகவானை ஏழரை சனி ஆரம்பித்ததுனாலையும் பக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்துக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பணம் செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையில்லாத உடல் நலத்துக்குன்னே வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அதை தவிர ஆறாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எதிரிகளை நிச்சயமாக வெல்லக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதியும் வந்து அவங்களுடைய உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போகிறதுனால கணவன் மனைவிடையே சற்று பிரிவினை இருக்கும் அதாவது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தனித்தனியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல எல்லா பாடத்தை எல்லாத்தையுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர வந்து இந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வந்து இப்போ பிரச்சனையில் வரும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் புதிய முதலீடுகள் இப்போ போட வேண்டாம் ஏன்னா ஏழரசனி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதில் வந்து உங்களுடைய முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஏழுலேருந்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் பார்த்த புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம் அப்படின்றது சொல்கிறோம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதை தவிர போக வேண்டி ஏனால் கண்டிப்பாக உண்டான சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறைவதற்காக சந்திரபகவானுக்கு ஒரு எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் ஆடி மாதம் வந்து ரொம்பவுமே விசேஷமான மாதம் தட்சிணாயணம் ஆரம்பம் வேறு அதனால் வந்து ஆண்டாள் நாச்சியாரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் ஹைக்ரீவருக்கு போய் ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்